ஷோமி என்ற சேனல் வழியாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். வாங்க, இந்த நாட்களில் குடும்ப ஜெபம் அவசியமா என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். இதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 24:15 முதல் 24 வரை. இங்கே 24:15 கடைசி பகுதியில், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செவிப்போம் என்று யோசுவா கூறுகிறார். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்பார்கள். நம்முடைய வீட்டில் ஜெபம் என்ற கூரை இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காலத்தில் குடும்பமாக தேவனை ஆராதிக்க நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள மிகவும் அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவ வீடுகள் பலவற்றில் கிறிஸ்துவே வீட்டின் தலைவர் எனும் வாசகம் அழகாக வரவேற்பறையில் தொங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். சில வேளைகளில் நம்முடைய வீட்டிலும் அப்படி எழுதப்பட்ட வசனங்கள் தொங்கவிடப்பட்டு இருக்கலாம். வெறுமனே எழுத்துக்களில் மட்டும்தானா இந்த வார்த்தை? வீட்டில் உள்ளவர்கள் உள்ளத்தில் கிறிஸ்து இல்லை என்றால் அது மிகவும் துக்கத்திற்குரிய விஷயம் அல்லவா? கிறிஸ்து தலைவர் என்பதை குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரும் உணர்வார்கள். ஆனால் குடும்பமாக சேர்ந்து அவரை ஆராதிப்பது அவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் காரியமாகவே இருக்கும். இஸ்ரவேலரிடம், இன்று நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிய யோசுவா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஆணித்தரமாக கூறியதை நாம் இங்கு பார்க்கலாம். என்றைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்தில் இணைந்து கணவன் மனைவி ஆகிறார்களோ அன்றைக்கே அவர்கள் குடும்ப ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும். பிள்ளை பிறந்து ஓரளவு விளங்கிக் கொள்ளும் பருவத்தை அடைகிற வேளையில் அப்பிள்ளையும் குடும்ப ஜெபத்தில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். குடும்ப ஜெபத்தில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளும் பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் அமைதியாக இருப்பார்கள் என்பது உறுதி. பிள்ளைகள் வளர்ந்து வரும் போது அவர்களை ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் நாம் ஊக்குவித்து நமது குடும்ப ஜெபங்களை கட்டி எழுப்ப வேண்டும். தேவனை ஆராதிப்பதும் குடும்ப தேவைகளுக்காக உறவினர் நண்பர்களுக்காக ஜெபிப்பதும் குடும்பத்தில் யாராவது தவறு செய்து மற்றவரை மனநோக பண்ணியிருந்தால் அதற்காக மன்னிப்பு கோருவதும் குடும்ப ஜெப நேரத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த குடும்ப ஜெபம் செய்வதில் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் தேவனை தேடும் எண்ண முடிவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலத்தில் எல்லோரும் அப்படி இருப்பது சாத்தியமல்ல. குடும்பத்தில் ஒரே ஒருவர் குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருக்கலாம். ஆனால் நேரம், குடும்ப சூழ்நிலை மற்றும் மற்றவர்களின் புரிந்து கொள்ளுதல் எதுவும் சரியாக அமைந்து விடுவது இல்லை. ஜெபம் என்றாலே எதிர்ப்பு தான் வரும். இதை நன்கு அறிய வேண்டும். எனவே மற்றவர்களை ஊக்கப்படுத்தி முழங்கால் படியிட வைப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. நாம் இப்படி குடும்ப ஜெபத்துக்காக கணவரையோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளையோ அல்லது பெற்றோர்களையோ அழைத்தால் நம்முடைய வீட்டிலிருந்து வரக்கூடிய பதில்கள் இவ்வாறாகத்தான் இருக்கும். 1, நான் தனியாக பண்ணிட்டேன், வேணா. 2, எனக்கு மூடு இப்ப சரியில்லை. 3, எனக்கு நிறைய வேலை இருக்கு. 4, இப்ப அதுக்கு நேரம் இல்ல. 5, நீங்களே பண்ணிக்கோங்க. 6, அப்புறமாக பண்ணலாம். 7, நீங்க என்ன அவ்வளவு பக்திமானா இல்ல யோக்கியமா. 8, உன் மேலேயே பாரு, என்னெல்லாம் சும்மா கூப்பிடாத. இவ்வாறு வீட்டிலுள்ள நபரிடத்திலிருந்து பதில்கள் வந்து கொண்டிருக்கும். இது நமக்கு அவர்கள் கொடுத்த பதில் அல்ல, மாறாக அவர்களுக்கு முன்பாக நீட்டப்பட்ட தேவனுடைய கருத்திற்கு அவர்கள் கொடுத்த பதில் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் கோபப்பட்டு மொத்தமாக நம்முடைய குடும்ப உறவை அழிக்க வேண்டாம். வீட்டில் உள்ள ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது அவ்வளவு சுலபம் அல்ல. 2, நாம் எப்படி அவர்களை கையாளுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். உடனடியாக கோபப்பட்டு கத்தினால் அவர்கள் நமக்கு கீழ்ப்படிந்து அடங்கலாம் அல்லது சண்டையிடலாம். ஆனால் உறவுகள் நிச்சயம் பாதிக்கப்படும். எனவே வராதவர்களை விட்டுவிட்டு இப்போது வந்திருக்கிறவர்களை வைத்து குடும்ப ஜெபத்தை நாம் தொடங்கலாம். முதலில் 2 அல்லது 3 தெரிந்த பாடல்களை கொண்டு
ஜபத்தை தொடங்கிவிட்டு வீட்டில் யார் ஜபத்துக்கு வராமல் இருக்கிறார்களோ அவர்கள் வந்தால் அவர்களுக்கு தெரிந்த பாடலை மட்டும் பாடலாம். எனவே பக்திக்கு ஏதுவான காரியங்கள் அவர்கள் மனதிலே நடப்பதற்கு இது சாத்தியமாக அமையும். பின்னர் அவர்களின் ஜப வேண்டுதலுக்காக ஜபிக்கவும். ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்கும் போது பிரச்சனைகள் நிச்சயமாக மாறும். மேலும் ஒவ்வொரு ஜப குறிப்பு முடியும் போதும் ஒரு சிறிய சரணத்தை பாடினால் தூக்கம் வராது. அந்த சரணம் அந்த ஜப குறிப்பை பற்றி இருந்தால் இன்னும் நன்றாயிருக்கும். கடைசியாக யாரெல்லாம் ஜபத்தில் பங்கெடுத்திருக்கிறார்களோ அவர்களில் ஒருவர் சிறிய செய்தியை கொடுக்கலாம். இல்லை என்றால் இன்று வாசித்த வேதாகமத்தில் உங்களுக்கு என்ன புரிந்தது என்று சில கேள்விகளை வைக்கலாம். எதுவும் இல்லாத போது ஒரு வேத பகுதியை சங்கீத புஸ்தகமாகவோ அல்லது நீதிமொழியின் புஸ்தகமாகவோ அல்லது சுவிசேஷத்தின் புஸ்தகங்கள் எது வேண்டுமானாலும் வாசித்து ஜபித்து குடும்ப ஜபத்தை நாம் முடிக்கலாம். மொத்தமாக எல்லாம் சேர்த்து ஒரு 20 நிமிடம் அல்லது 30 நிமிடத்திற்கு மிகாமல் குடும்ப ஜபத்தை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வளவு காலமும் ஒருவேளை நாம் குடும்ப ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அது இன்று ஏன் நாம் ஆரம்பிக்க கூடாது? இதை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அம்மா அப்பா பெரியோர்கள் வாலிப தம்பி தங்கச்சி குட்டி குட்டி பிள்ளைகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை நான் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். God bless you.